எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த செமஸ்டர் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதனால் வந்து நீண்ட நாள் மாணவர்களோட பிரார்த்தனை வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்ட ப்ரோட்டஸ்ட்லாம் வந்து போய் நின்றுது. ஸோ அப்படி மீறி வந்து ஆஃப்லைன் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொரோனா இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கண்டக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ செமஸ்டர் தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை தேர்வுகள் நடைபெறும். ஸோ பிப்ரவரி 1 வந்து செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆன்லைன்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இறுதியாண்டு தேர்வுகள் மட்டும் நேரடி முறையில் நடத்தப்படும். இதில் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் செமஸ்டர் வந்து ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து எடுத்துட்டோம்னா இறுதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5th செமஸ்டர் தான் இப்போ கரண்ட் செமஸ்டர். இந்த 5th செமஸ்டர் கரண்ட் செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் வந்து நடக்கும். 6th செமஸ்டர் நெக்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலம் வந்து நடக்கும். சுழற்சி முறையில் வந்து நான் கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்த செம்மு வந்து கொரோனா இந்த டைமில் இப்போ எப்படி இருக்கோ அதே டைமில் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் மூலம் தான் கண்டக்ட் பண்ணுவோம். சுழற்சி முறையில் வந்து சுழற்சி முறையிலையாவது நாங்கள் கண்டக்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா 6th செமஸ்டர் லாஸ்ட் செமஸ்டர் மட்டும், இப்போ கரண்ட் செமஸ்டருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் வந்து நடக்க போகுது. இப்போ இன்ஜினியரிங் சைடில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7th செம் வந்து படிச்சுன்னு இருப்பீங்க. இது வந்து பார்த்தோன்னா 7th செம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் வந்து எக்ஸாம் நடக்கும். அடுத்த செமஸ்டர் 8th செம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் வந்து எக்ஸாம் நடக்கும். பாலிடெக்னிக் வயசு வந்தோம்னா 5th செம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் வந்து நடக்கும். 6th செமஸ்டர் நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் நடக்கும். இது ஆஃப்லைன் மூலம் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சுழற்சி முறையில் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து நடக்கும். சப்போஸ் பிஜி கோர்ஸ் அந்த மாஸ்டர் டிகிரி கோர்ஸ்லாம் இருந்ததா அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3rd செமஸ்டர் வந்து படிச்சுன்னு இருப்பீங்க. இப்போ இந்த 3rd செமஸ்டர் வந்து ஆன்லைன்லையும் அடுத்த செமஸ்டர் 4th செமஸ்டர் பார்த்தோன்னா ஆஃப்லைன்லையும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் இப்போ நந்தன் இருக்க கரண்ட் செமஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலையும் அடுத்த செம்மு லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் இறுதி ஆண்டு லாஸ்ட் செமஸ்டர் தேர்வுகள் மட்டும் ஆஃப்லைன் மூலம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கடந்த முறை நடந்த அந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறதுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிச்சு, அதெல்லாம் வந்து நிறைய பேர் டைம் டிலே ஆச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கருத்தில் கொண்டு வில்லேஜ் சைட் மாணவர்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொரியர் லேட் ஆனாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹாப்பியான நியூஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களை நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.